நான் போயிருந்த டைம் மூணார்ல சீசன் டைம். மூணார்ல எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது அங்கிருந்த ஆட்டோஸ் தான். ஒரு வழியா எல்லா டிராபிக்கையும் கிராஸ் பண்ணி மூணார் டவுனுக்குள்ள போனேன். ரொம்ப சின்ன ரூம் தான், ஆனா இதோட பிரைஸே 1500 சொன்னாங்க. இந்த சம்மர்ல நிறைய இடத்துல தண்ணி இல்லாம இருக்கும் போது இந்த ஒரு டேம்ல போட்டிங் போற அளவுக்கு வாட்டர் லெவல்ஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நான் அப்படியே வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு டபுள் டெக்கர் போட் போறத பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது டேமுக்கு அந்த சைட்ல ஏதோ ஒரு போட்டிங் ஹவுஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த மூணார் சீரீஸோட மூணாவது வீடியோ தான் இது. நான் போயிருந்தப்ப மூணார்ல சம்மர் சீசன், எங்க பார்த்தாலும் ஃபுல்லா டிராஃபிக்கு கிரவுடுன்னு ரூம்ஸும் எல்லாமே காஸ்ட்லியா இருந்துச்சு. நான் மூணார் போனதும் ஃபர்ஸ்ட் அட்டுக்காட் வாட்டர்ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் மட்டுப்பட்டி டேமுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கும். மட்டுப்பட்டி டேமில் வாட்டர் அதிகமாக இருந்தாலும் போட்டிங் ஏரியாவில் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மோட்டர் போட்ஸ் ரொம்ப கம்மியாகவும் பெடல் பண்ணுற போட் தான் அதிகமாகவும் இருந்துச்சு. சரி, மோட்டர் போட்டிங்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணிட்டு போகலான் இருக்கும்போது தூரத்தில் பெருசாக ஒரு டபுள் டெக்கர் போட் போகிறத பார்த்தேன். அப்போ தான் டேம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரிய போட் ஹவுஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. எனக்கும் டபுள் டெக்கர் போட்டில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அப்போவே டேம்லேருந்து கிளம்பி அந்த ஒரு போட் ஹவுஸ்க்கு போனேன். ஏன்னா அப்போவே மணி 3 கிட்ட ஆயிடுச்சு, மழை வர மாதிரியும் இருந்துச்சு. அதனால் அவசர அவசரமாக கிளம்பி அந்த ஒரு பிளேஸ்க்கு போனேன். வானத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிளைமேட் எப்படி இருந்திருக்கும்னு. அந்த போட் ஹவுஸோட நேம் சன்மூன் வேலி போட்டிங் சென்டர். பார்க்கிங் உள்ளதாக இருக்குது, ஆனால் பார்க்கிங் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிருச்சு. அதனால் வெளியவே ரோடு ஓரத்தில் எல்லோரும் பார்க் பண்ணியிருந்தாங்க. நானும் பைக்கை வெளியவே பார்க் பண்ணிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனதும் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். க்யூவில் நின்று என்ட்ரி டிக்கெட்டும் எடுத்துட்டேன். இந்த குச்சி ஐஸ் வைக்காம பொருளை ஒளிஞ்சிட்டு யார் கூட ஐஸ் பாய் விளையாடுறா? அடல்ட்ஸ்க்கு 40 ரூபீஸ் பெர் ஹெட். நான் கேமரா கொண்டு போனதுனால அதுக்கு தனியாக 150 ரூபீஸ். டோட்டலி 190 ரூபீஸ் ஆச்சு. இது வெறும் என்ட்ரி டிக்கெட் தான், உள்ள கேம்ஸ்க்கெல்லாம் செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்கணும். நான் அங்கே போனதே டபுள் டெக்கர் போட்டிங்காக தான். அதனால நான் டைரெக்டாக அந்த ஒரு பிளேஸ்க்கு போனேன். போகிற வழியில் நிறையா கேம்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஜிப்லைன், ஸ்கை சைக்கிளிங் மாதிரியான அட்வென்ச்சர் கேமும் இருந்துச்சு. அதுபோக ஃபன் ஆக்டிவிட்டீஸும் நிறையா ஸ்போர்ட்ஸும் இருந்துச்சு. அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது தான். உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து அந்த ஒரு போட்டிங் பிளேஸ்க்கு போனேன். அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ்னு போட்டிருந்தாங்க. நான் டபுள் டெக்கர் போட்டுக்கு டிக்கெட் எடுக்க போனேன். அங்கேயும் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அந்த போட்டிங் போகிறதுக்கு அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க, அதில் நம்ம நேம் அண்ட் ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்கணும். ஏன்னா வெயிட்டிங் டைம் 30 மினிட்ஸ். ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாச்சுன்னா ஒரு ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்புக்கு தான் போக முடியும். அப்பர் டெக்குக்கு 250 ரூபீஸும் லோயர் டெக்குக்கு 150 ரூபீஸும் சார்ஜ் பண்ணாங்க. நான் தனியாக போனதில் நல்ல விஷயம் என்னென்னா அப்பர் டெக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியோட பல்காக போகிறவங்களுக்கு லோயர் டெக்குக்கு தான் பட்ஜெட் கரெக்டாக இருந்துச்சு. நான் அப்பர் டெக்குக்கு என்னோடய நேம் அண்ட் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டிங் பிளேஸ்க்கு போனேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு 30 மினிட்ஸ் ஆகும். அந்த போட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் எகைன் ரிட்டர்ன் வர்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே டபுள் டெக்கர் போட் வந்துருச்சு. டிக்கெட்டில் சீட் நம்பர் இல்லைங்கிறதுனால சீட் பிடிக்கணும்னு போட் வர்றதுக்கு முன்னாடியே எல்லோரும் இடித்து தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி போய் தொலைங்கடான்னு முன்னாடி போகிறவங்களுக்கு வழி விட்டுட்டு நானும் போட்டுக்குள்ளே போனேன். அப்பர் டெக் போகிறதுக்கும் உள்ளே போய் தான் போகணும். நல்ல வேலை அப்பர் டெக் புக் பண்ணேன், ஏன்னா லோவர் டெக்கில் என் ஹைட்டுக்கு நிற்கவே முடிஞ்சிருக்காது.
மேலே போனதும் வேற லெவல் ஃபீல் கிடச்சிது. ஏன்னா வியூஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சேஃப்டி சூட் போட்டுட்டு சீட்டில் உட்காந்தேன். எல்லாருமே ஏறினதுக்கப்புறம் போட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்ட்டி மினிட்ஸ்க்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. வியூஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட்டும் அடி போலி. லேசாக மலைத்தோரலோட ஹெவன்லி ஃபீலாக இருந்துச்சு. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா எலிஃபென்ட்ஸ் கூட பார்க்கலாம். ஆனால் நான் போன ட்ரிப்பில் அப்படி எதையுமே பார்க்க முடியல. எனக்கு அங்கேருந்து போகவே மனசு வரல. எகைன் ஸ்பீட் போட்டில் போகணும்னு தோணுச்சு. ஆனால் மழை வந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடும்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நீங்கள் யாராச்சும் மூணார் வரீங்கன்னா இந்த ஒரு பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட வந்தீங்கனாலும் அவங்களுக்கும் அங்கே நிறையா ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.